சைக்கிள்லாம் எப்படி நடக்குது? சைக்கிள் நடக்காதுங்க, ஓடும். ஆ, ரோசாபுக்கு எப்பவும் கிண்டல். வாய்க்கு எப்பவும் மட்டன் ஞாபகம் தான். ஓட்டுற ஒரு நாளைக்கு பிரியாணி. ஆடு கிடைச்சா தானே. அது போகட்டும். மக மும்தாஜ் எப்படி இருக்கு? போன வருஷம் குழந்தையா இருந்தது, இந்த வருஷம் பொண்ணாயி போச்சு. பொண்ணுங்களா அப்படித்தாங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். மாப்பிளக்காரங்க பொண்ணை பார்க்க வரப்போறாங்க. அப்படியா? அடேடே பீட்டர் தம்பி, வா 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 வா, உட்கார் உட்கார் உட்கார். என்ன தம்பி, கடை பக்கமே ஆள காணா? அதே அதுக்கு நிறைய வேலை. என்ன வேலை? கல்லடி, வம்படி, கண்ணடி, காதல். காதலா? அதான் அந்த டீச்சர் லட்சுமி இல்ல, அதுக்கும் இதுக்கும். அடேடே இந்த செவப்பா செட்டப்பா. என்ன தம்பி, நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே. அக்கா, சொல்லாம நடக்கிறதுதான் காதல், சொல்லி நடக்கிறது கல்யாணம். ஏம்பா நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? அந்த பொண்ணு இந்து, நீ கிறிஸ்தவ, எப்படி ஒத்து வரும்? ஏன் ஒத்து வராது? பாய், நீங்க கூட தான் கருப்பு டீயில வெள்ளை பால கலக்குறீங்க, ஒத்து வரலையா? டக்கருக்கா பதில்? என்ன டக்கர்? ஏன் டக்கர் இல்ல? அண்ணா, நீங்க என்ன ஜாதி? முஸ்லிம். உங்க அப்பா அம்மா? முஸ்லிம். பாட்ட முப்பாட்டே? முஸ்லிம். சரி, உங்க குர்ஆன்ல ஆண்டவன் முதல்ல யார படைச்சிருக்கான்னு சொல்லி இருக்கு? ஆதாம், அவ்வா. அந்த ஆதாமோட குழந்தைங்க தானே எல்லாரும். அதுல என்னப்பா சந்தேகம்? சரி, ஆதாம் இந்துவா, கிறிஸ்தவரா, முஸ்லீமா? ஆதாம் என்ன ஜாதி? ஆதாம் என்ன ஜாதி? ஆதாம் என்ன ஜாதி? ஆதாம் என்ன ஜாதின்னு தாடிய பிச்சுக்கட்டும். உங்ககிட்ட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. எந்திரிட்டு பசங்களை வாங்கடா. ஆதாம் ஏ அமீனே, என்ன தகட்டே? உங்க தம்பி ரொம்ப குழந்தை இருக்காருப்பா. வாங்க ஒரு டீ போடு பாய், குடிச்சிட்டே யாசம் பண்ணுங்க. ஆதாம் தம்பி, தம்பி இந்த டீ. இது இருட்டானே அண்ணே. ஆதாம் என்ன ஜாதி? ஆதாமா? அது யாரு? அடிச்சுப்பா நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணன் முறைச்சினா. ஆதாம் என்ன ஜாதி? மா மும்தாஜி. என்னவாப்பா? ஆதாம் என்ன ஜாதிமா? அவங்க என்ன ஜாதியா இருந்தா நமக்கு என்ன? எனக்கு பதில் வேணும். எனக்கு தெரியாது. இல்ல, தீய ஆத்தி ஆத்தி கஜூரை போட்டு போட்டு மசாலாவுடைய தட்டி தட்டி பெரிய பெரிய புஸ்தகமா வாங்கி உன்னை படிக்க வச்சனே, ஆதாம் என்ன ஜாதின்னு உனக்கு தெரியல? போ போ, ஆதாம் என்ன ஜாதி? ஆயா மூடு. இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது. மாமா, தங்கச்சியும் என்னையும் ஒன்னா வச்சு கல்யாணம் நடத்துறாங்கறாரு, நடக்குமா? இப்பதான் எனக்கு விவரமே புரியுது. நீ பயப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா, இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா, கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா? சரி டில்லி பாபு, தங்கச்சிங்க வருது வேண்டாம், நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம்? தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் ரங்கா, நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க? நோ இல்லையா. பிளெயின் ஹார்ட் உங்களுக்கு போலாமா? என்ன கச்சபிச்சாங்க? ஒண்ணுல ஃபைனல் டச். ஐயோ, டாய் என்னடா ஸ்கூட்டர் ஓட்டுற? பிரேக் கண்ட்ரோல் இல்ல சார். உன் தோப்பனார் உன கண்ட்ரோல வளக்கல, அதனால உனக்கு பிரேக் கண்ட்ரோல இல்ல. என்னப்பா வண்டி ஓட்டுற? இவர் மேல ஏத்தலையா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வர, நாளை கரெக்ட்டா பண்றேன். கண்டிப்பா. டாய் நைடு, படாத இடத்துல படுத்துட்டுனா எனக்கு புட்டுன்னு போய்டும். என்ன வேணும் படாத இடத்துல? எங்க பட்டாலும் நீ போறவர்தான். பெரிய தலைவர் இவரு. இவர் போன உடனே தேசிய கொடி எல்லாம் பாதி கம்பத்துல பறக்க விட்டுட்டு கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் லீவ் விட்டுற போறான். உமக்குன்னு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி கிடையாது. இவர் பெரிய நவாப்பு. இவர் செத்தா 72 பொண்டாட்டி வந்து அழுவும் போல இருக்கு. ஓய், உனக்கு ஒரு சிங்கிள் பொண்டாட்டி இருக்காங்களே. ஏ, நீ சேர்த்து விட போறீரா? ஆ, பெரிய மன்மத குஞ்சு உனக்கு சேர்த்து விடுறேன். ஏன் சார் அடிச்சுக்கிறீங்க? ரெண்டு பேருக்கும் யாரும் வர மாட்டாங்க. லவ் எங்கேஜ் போய் லே எங்கேஜ் வந்தாச்சு. இதுல என்ன சார் போட்டி? கேட்டேன் கேட்டேன், என்னது லவ் எங்கேஜ், உன்னது லே எங்கேஜ். யாரா சொன்னது? காலேஜ் பேல் அடிக்க போறாங்க. அடிச்சா போக வேண்டியதுமா? தனமும் வேலை. ஏப்பா, வேற யார் மேலயாவது ஏத்தேன் என்ன? வழக்கம் போல பசங்க எல்லாம் வாரிட்டாருங்களா? பசங்கன்னா நாலு பேர் நாலு விதமா தான் இருப்பாங்க. அவருக்கு என்னாச்சு அண்ணா? நாயுடு, காலேஜ் லஞ்ச் பெல் அடிச்சு கொடுத்து வயித்துல பசி பெல் அடிக்கிறது, இன்னும் சாப்பாடு வரல. மண்டைய ரொம்ப ஆட்டாதையும் மண்ணா உதிரும். ஓய், ஏயா வயித்தறிச்சல வாய பெருக்குற? வாய பெருக்கிறதுக்கு பதிலா வேண்டாம் பெருக்கனா சுத்தமாவது ஆகும். என்னமா சலிப்பு? ஏமா, ரொம்ப அசதியா இருக்கீங்களே, பசின்னா தாங்க மாட்டீங்களா?
பசி தாங்கிடுவேன். ஆனா அந்த பசங்க பண்ற லூட்டி தான் என்னால தாங்க முடியல. ஐயோ பசங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரத்துல டிபன் கேரியர் வரதா போகுது. கேரியர் வரது இருக்கட்டும். என் லெக்சரர் கேரியரே எனக்கு பிடிக்கல. அதுவும் இந்த பத்தி சுஜாதா இருக்கிற கிளாஸுக்கு போகவே கூடாது. எல்லாம் அனுமார்க்கு பிறந்த வாளுங்க. கரெக்ட் கரெக்ட். நீ ஒரு புகாரி நாயடியா? உன்னை எவையா லைப்ரரியில போட்டது? அந்த அம்மா அனுமார்க்கு பிறந்த வாளுங்கதே? அனுமார் பிரம்மச்சாரி. வை! பிரம்மச்சரியத்தை பத்தி பேசுறதுக்கு உமக்கு என்ன வேண யோகியதை இருக்கு? எனக்கு என்ன இல்லைன்னு என் யோகியதை பத்தி நீ பேசுறீர். உமக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. ரெடி ரெடி ரெடி. சண்பகம் ஆரம்பிடு சேஃப்லி. இந்தாமா உன் கேரியர். ஆமா நேத்து உனக்கு வயிறு சரியில்லையாமே. ஏய் இன்னைக்கு மட்டும் என்னவா பசங்க கலக்க கலக்கன்னு கலக்கிட்டாளே. நிஜமாவா? அங்க என்ன விசாரணை? வா இப்படி சாப்பாடு எடுத்துட்டு. தா வரனே. என்ன சாமி? வரட்ற. இந்தா. பாத்திரத்தை எல்லாம் சுத்தமா துலக்கிட்டியா? பாரு மூஞ்சி தெரியும். குடுமி ஆட்டா தெரியும். இதுல தெரியுது ரொம்ப ஆட்ற. அசைவ பாத்திரத்தோட இந்த பாத்திரத்தை மிக்ஸ் பண்ணலையே. ஜி ஐயர் பாத்திரமாச்சே கலப்பனா தனியா வச்சிருக்கேன். தூத்து தேடு. சகல தோஷ நிர்வாணம் சாமி நிவாரணம். ஏதோ நடி சண்பகம் ஃபாலோ மீ. என்ன ஐயர் கோவமா இருக்காரு? ஐயர் இன்னைக்கு பாத்திரத்துக்கு தண்ணி தெளிச்சான், நாளைக்கு அவளுக்கே தெளிச்சிர போறோம். ஆமா இவ்ளோ வந்திருக்கே இத்தனையும் உங்களுக்கே உங்களுக்கா? நீங்க தான் கேண்டீன் ஆச்சே. ஓ அது ஒண்ணு இருக்கோ. தோரகுதா இதுவண்டி சேவா. எலையே துறக்கல அப்புறம் என்ன துறக்குனா? சண்பகம் நீர் வாழ்க்கா இருக்கா? நீனா சூ ஏண்டி இப்படி கத்துற? யார் காதல விட போறது? பிங் பாங் பால் ஃப்ரை பண்ணி கொண்டு வானனே கொண்டு வந்திருக்கிய முட்டை தானே? நீ ஒரு சரியான நாட்டுக்கட்ட. குறிப்பா நாயுடு காலில விழுந்துட்டுனா ஐயர் நான்வெஜ் சாப்பிடுறாருன்னு ஊர் பூரா பரப்பிடுவான். பரப்புன என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எவன் என்ன கேக்குறது? கேட்டா கொடுத்துருவேனா? உங்க கையால சமைச்சத இன்னைக்கு ஸ்பெஷலா கோழி. என்னடி ஒரு கால் நீளமா இருக்கு ஒரு கால் குள்ளமா இருக்கு? அது நொண்டி கோழி. ஏண்டி மேல நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன். நொண்டி கோழி சமைச்சு போடுறதா? அது இல்ல அது தாயோடது இது சேயோடது. குடும்பத்தையே ஃப்ரை பண்ணிட்டிய? ஆமா. ஐயர் கேரியர்னா சாம்பார், உங்க கேரியர்னா சால்னா. யோ யாராவது என் கேரியர் தொட்டு நீ கோவம் வரும், தீட்டுப்பட்டுடும். என்னங்கன்னு தீட்டுப்பட்டுரும்? பஸ் ஏறும் போது அத்தனை பேர் மேலையும் மோதிரீர். ஒவ்வொரு வாட்டியும் இறங்கி இறங்கி குடிச்சிட்டா மறுபடியும் பஸ் ஏறீர். தீட்டான் தீட்டு. சுபாஷினி முட்டை உங்களுத? நோ நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், எனக்கு சைவ சாப்பாடு தான் வந்திருக்கும். வை சுவாமி முட்டை உம்முதா? என்னது இல்லையா கோழிது? கோழிதா? பின்ன வாத்துதா? இல்ல நம்ம ஆத்துதான். இது அது முட்டை இல்ல கொழுக்கட்டை. கொழுக்கட்டையா? ஐயே என்ன அது உள்ள மஞ்சளா? அது அது உப்பு கொழுக்கட்டா உள்ள உளுத்தமா வச்சிருக்கா. இது என்னது வெளிய மசாலா? தொட்டுக்க தொட்டுக்க கொஞ்சம் போட்டு பாக்குறேன். சண்பகம் சண்பகம் வாட் வாட் ஐயரே வாட்டு வாட்டு. நீ என்ன வாட்டு அடி? எங்க போய் தொலைஞ்ச? டிமன் பாக்ஸ்ல ஆழி முட்டை எப்படி வந்தது? கோழி முட்டைய திறந்து பார்த்தாச்சே? கொஞ்ச நேரம் நான் இல்ல குட்டு உடஞ்சு போச்சே. நான் முட்டை காட்டா நீ குட்டுங்கிற? என்ன ஓய் சர்மா, தட் இஸ் தட் வாஸ் என்ன தட் இஸ் என்னங்கட? முட்டை மீன் கவிச்ச கருவாடு கன்றாடி எல்லாத்தையும் சாப்பிடுறதே நீரு, ஆக்கி போடுறதே சண்பகம். ஃபேஸ் த வேர்ல்ட் ஐஸ் ஒளிமரம் என்ன இது? Say that you are loving Shanmugam. Out with it. Sir, sir. Vanga, 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 vanga. அம்மா நான் உங்ககிட்ட யாத்திரையும் கேட்க வரல, உங்க பொண்ணு சுமதிய புக் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சுமதிய புக் பண்ண வந்திருக்கேன் நீங்க முதலே சொல்லிருந்தா அம்மா உங்களை எழுந்திருன்னு சொல்லிருக்கவே மாட்டாங்க. இல்ல தமயந்தி? ஆமாங்க. என்னங்க நம்ம கம்பெனி எதுங்க? என்ன படம் எடுக்க போறீங்க? எப்பங்க பூஜை, எப்பங்க ஷூட்டிங், எப்பங்க எங்களுக்கு அட்வான்ஸ்? ஆஹா நான் சினிமா படம் எடுக்க வரலீங்க, எங்க சேரி சீர்திருத்தம் மன்றத்துக்கு நிதி சேர்க்கணும், அதுக்காக உங்க பொண்ணு சுமதிய வச்சு நாடகம் போடுறதுக்காக கேட்க வந்தேன்.
ப்ரீ நாடகம் போட வந்திருக்கியா பிரியம் பிரீ ஆளை பார்த்தேன் நினைச்சேன் இந்தம்மா நீங்க சும்மா அவனை அடிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்துறோம் அப்படியே உட்காருங்க உட்காருங்க இல்ல இல்ல நீங்க உட்காருங்களே உட்காருங்க உட்காருங்க நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க கோயில கட்டறேன் கோபுரத்தை கட்டறேன் கோலத்தை வெட்டறேன் ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்தறாங்க நீங்க அந்த லிஸ்டோ அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நாடகத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அது சொல்லுங்க தமயந்தி நம்ம நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறோம் என்ன சீனே செட் எனக்கு ஜூஸ் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் சேர்த்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும் குறச்சல 5000 ரூபாய் யா இதுவரைக்கும் எழுந்து நீ சொன்னீங்க இப்ப நானே எழுந்திருக்கிறேன் நீ கட்டுப்படியாருங்க 5000 ரூபாய் என் கையில இருந்தா இன்னையா சேவை சீர்த்தம் பண்ணிருப்பேன் பாத்தீங்களா 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சிக்கலாம் நமக்குள்ள என்ன என் பொண்ணு சுமத்தி இதுல நடிக்கிறதுக்கு நாடகத்துக்கு வந்திருக்குது என்ன நாடகம் நடிக்க போதே ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிக்க போது இப்ப ஓம் பிரசங்க தயாரியா கேட்டா நாடகத்தை முதல்ல ஆரம்பிங்க அண்ணா இதோ இப்ப உடனே போய் பெல் அடிக்கிறேன் தமயந்தி அடி பெல் அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே ஏப்பா கதாநாயகா கொஞ்சம் சரியா நில்லேப்பா அவரால எப்படி நிக்க முடியும் அவரை நில கொள்ளாம தவிக்கிறாரு நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய ரெடியா 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 அண்ணா குடியா குடி குடிச்சு நிக்கறானே அட பாவி இன்னிக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லி தான கூட்டிட்டு வந்தேன் அண்ணா அண்ணா நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு தலகலா கலாட்டா பட்றாக ஏப்பா ஆதிங்க ஏ என்ன ஏன பாப்பற சுமதி என்ன இன்னைக்கு நாடகம் ஸ்பீடா இருக்கணும்னு ஸ்பிரிட் சாப்பிட்டேன் அட பாவி ஸ்பிரிட்டியா குடிச்சிட்ட நீ வேகமா வசனம் பேசினா என் பொண்ணு ஜிகினா எல்லாம் எரிஞ்சிடுமேடா என்னக்கா இப்படி கல்லு வந்து விழுதுங்களே அடுத்த போல சேர் வந்து விழுதா குடிக்கவில்லையோ மக்கள் சத்தம் போடுறாங்களே அவங்க வாய் யார் மூடுறது என்ன ஆச்சு ரோமியோ ஜூலியட் நாடகம் விளம்பரம் பண்ணிருக்கோம் ஜம்மனுக்கு என்ன சொன்னேன் ஒரே முத்த முத்திரி உன்னை ஐயோ நீங்க உன்னை ஆக்ட் பண்றதுக்குங்க அதானே பார்த்தா எனக்கு குப்புனு வேர்த்து போச்சு ஆமா உங்களுக்கு இப்படி தான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும் சார் சார் ஹீரோ எங்க அவ ஹீரோ இல்ல ஜீரோ வாங்க தம்பி ஐயோ எப்படி பத்திரிக்கிறா பாத்தீங்களா ரெண்டு நாளைக்கு எழுந்திருக்க மாட்டா இவன் எழுந்திருக்க ரெண்டு நாள் ஆகும் நம்ம நாட ஒழுங்கா நடத்தலன்னா அவங்க அடிக்கிற அடியில நம்ம எழுந்திருக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும் மணிக்கம் ஒண்ணு பண்ணுங்களேன் என்ன செஞ்சிருக்கு நீங்களே ஆக்ட் பண்ணிடுங்க ஐயோ நம்மால முடியாதுமா தம்பி 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 நீ தான் பாக்குறதுக்கு அழகா ராஜா மாதிரி இருக்க நீ ஆக்ட் பண்ணிடு ராஜா என்ன இது மகாராஜா மாதிரி இருக்கிற ஆளை ராஜா என்ன கோவம் வருமா வராதா நீங்க சும்மா மேடைக்கு வந்து நின்னா போதும் அப்படியே நிக்கிறது வேணும் மணிக்கம் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன் முடியாதுமா நீ நேரம் பார்த்து தகராறு பண்ணுவியே நியாயத்தை பார்த்து நான் தகராறு பண்றேன் தம்பி தம்பி இதை பாரு முடியாதுலாம் சொல்லக்கூடாது நீ இதை ஆக்ட் பண்ணு நான் தான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறேன் மணிக்கம் மணிக்கம் ப்ளீஸ் மணிக்கம் சரின்னு சொல்லுங்களேன் சொல்ல கேளுமா தம்பி 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 தொட்டு தொட்டு அவரை கேட்டுக்கினா அவர் சரின்றாரு நிச்சயமா சொல்ல என்னால முடியாது ஐயோ மணிக்கம் யோசிக்காதீங்களே வேஷம் போடுங்களேன் தம்பி 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 சரின்னு சொல்லுப்பா நீ நல்லா கதை பண்ற 5001 என்கிட்ட கூட காட்டாம பணத்தை உள்ள வச்சு பூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தா அந்த ரத்தனம் வழக்கம் போற 1010 மொத்தம் அவன தெருவுல கிடந்த குடிகார பயம் அவனை தூக்கி எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆக்கி இருக்கோம் இன்னும் கொடுத்தா என்ன அது உங்களுக்கு தெரியுது சே உனக்கு தெரியுது அவனுக்கு தெரியலையா ஏப்பா நம்ம கிட்ட தான் இவ்வளவு பணம் இருக்கே இன்னும் பணம் பணம் நீ ஏன் பாலறீங்க எவ்வளவு பணம் இருந்தா என்னம்மா அவ்வளவுக்கும் கணக்கு கட்ட முடியுமா சொத்து வாங்க முடியுமா ஏதுடா பணம் எடுடா கணக்க புடிடா விலங்குன்னு ஆபீஸ்ங்க வருவாங்களே
ஆபீசர்ங்க கிட்டோம் பா இந்த காலத்துல ஜனங்களே வந்துருவாங்க வரலாம் ஜனங்க வரலாம் காரணம் என்ன எல்லாம் கருப்பு பணம் அத வெள்ளையா மாத்தணும் அதாவது வேற வகையில சம்பாதிச்சதா கணக்கு காட்டணும் அதுக்காக தான் உன்னிய ஆட வைக்கிறோம் அது மட்டும் இல்லமா ஜனங்க கண்ணல மண்ண தூவறதுக்காக புது யோசனை சுமதி அப்பா உன்னையே நடிக்க வச்சு நான் சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன் ஏ ஏ ஏ சொந்தமா படம் எடுத்தா ஒருவேளை நஷ்டம் வரும் ஒருவேளை என்ன நஷ்டம் தான் வரும் அப்ப லாபம் வந்ததா சொல்லி இதுக்குள்ள இருக்கிற அத்தனை கருப்பு பணத்தையும் கணக்கல இழுப்பே அடடடடடா என்ன மூளை என்ன மூளை உடனே போய் ஒரு முழு பக்க விளம்பரம் உனக்கு கொடுத்துட்டு வாங்க என்ன தலைப்பு வைக்கிறது சுட்டால் சுமதி எதம்மா எதையோ தோசையை சுட்டா சுட்டால் சுமதி தயாராகிறது கதை வசனம் டைரக்ஷன் உடைய அடல்லானே